ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் நிலை தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல்நிலை அப்படின்ற போது காந்தி வருகைக்கு முன்பு எந்தெந்த நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றது வரும் காந்திக்கு முந்தைய சகாப்தம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் வந்து எந்தெந்த நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றது தான் விளக்கமாக நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தோற்றம் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு யார் வந்து தோற்றுவித்தாங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூ என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரின் ஆலோசனை பெயரில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்டது மும்பையில் டபுள்யூசியூசி பானர்ஜி தலைமையில் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னா டபுள்யூசி பானர்ஜி தலைமையில் மும்பையில் வந்து நடந்தது ஸோ இதான் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தோற்றம் யார் தோற்றுவித்தாங்க முதல் கூட்டம் இங்கே நடந்தது இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்கும் ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிகழ்வு வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்காளத்தை இரண்டாக பிரித்தவர் வந்து கர்ஷன் பிரபு வங்காள வத்தை இரண்டாக பிரித்தவர் கஷின் பிரபு இதான் வங்க பிரிவினை என்று அழைக்கப்படுவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்ந்தது ஸோ இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்களையா ரெட் கலர்லலாம் இருக்கிறது ஒரு வகையாகவும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இன்னொரு பிரிவாகவும் என ரெண்டு பிரிவாக வங்காளம் பிரிக்கப்பட்டது இதில் கிழக்கு வங்காளம் மற்றும் அசாம் ஒரு மாகாணமாகவும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஒரு மாகாணமாகவும் வந்து பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்டது அது லக்னோ ஒப்பந்தத்தின்படி வங்காளம் வந்து மீண்டும் இணைக்கப்பட்டது வங்கப் பிரிவினை திருப்பி பெறப்பட்டது அதற்கு பின்னாடி தோன்றியது தான் வந்து சுதேசி இயக்கம் வங்காளத்தை இரண்டாக பிரித்தவர் கர்சன் பிரபு இரண்டு பிரிவுகள் வந்து கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் மற்றும் அசாம் ஒரு மாகாணமாகவும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஒரு மாகாணமாகவும் பிரிக்கப்பட்டது வங்காளம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லக்னோ உடன்படிக்கை ஒப்பந்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது அதற்கு பின்னாடி தோன்றியது சுதேசி இயக்கம் அடுத்ததான் முஸ்லீம் லீக் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவாப் சலீமுல்லா கான் தலைமையில் முஸ்லீம் லீக் தோற்றம் அளித்தது முஸ்லீம் லீக் தோற்றம் வந்து யாருடைய தலைமையில் வந்து நடைபெற்றதுன்னா நவாப் சலீமுல்லா கானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இந்த முஸ்லீம் லீக்கினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா முஸ்லிம்களின் உரிமைகளை பாதுகாப்பது சலுகைகள் மற்றும் தனி தொகுதிகளை பெற்றுத்தருவது இதுதான் வந்து முஸ்லீம் லீக்கினுடைய முக்கிய நோக்கம் முஸ்லீம் லீக் தோற்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது என்னுடைய முக்கிய நோக்கம் முஸ்லிம்களுக்கு வந்து உரிமையை பாதுகாப்பது அவங்களுடைய உரிமையை பாதுகாப்பது சலுகைகள் மற்றும் தனித்தொகுதிகளை பெற்றுத்தருவது அடுத்ததா சூரத் பிளவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் கருத்து வேறுபாடு வந்து நடக்குது எந்த மாநாடுலன்னா சூரத் மாநாடுல யார்கிட்டனா காங்கிரஸ் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கிடையில் வந்து கருத்து வேறுபாடு நடக்குது தீவிரவாதிகள் மிதவாதிகள் என இரண்டாக பிரிகிறாங்க ஸோ இதுதான் வந்து முக்கியம் இந்த காங்கிரஸ் கட்சியினர் வந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள் என இரண்டாக வந்து பிரிகிறாங்க ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு காரணமாக சூரத் மாநாட்டில் நடைபெற்ற கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பிரிகிறாங்க சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பாலகங்காதர திலக தீவிரவாதிகளின் தலைவராகவும் கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளின் தலைவராகவும் வந்து பிரிகிறாங்க தீவிரவாதிகள் மிதவாதிகள் என காங்கிரஸ் இரண்டு பிரிவாக பிரியுது எதன் மூலம்னா இந்த சூரத் பிளவுல வந்து பிரிகிறாங்க அந்த மாநாட்டில் நடைபெற்ற அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த போட்டி கருத்து தான் வந்து பிரிகிறாங்க தீவிரவாதிகள் மிதவாதிகள் தீவிரவாதிகளின் தலைவர் பாலகங்காதர திலகர் மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே பாலகங்காதர திலகர் இவர் தீவிரவாதிகளின் தலைவர் இவருடைய முழக்கங்கள் என்ன அப்படின்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியிருப்பார் பாலகங்காதர திலகர் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வினை தூண்டுதல் இதுதான் வந்து தீவிரவாதத்தினுடைய முக்கிய நோக்கமாக வந்து இருந்தது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் பாலகங்காதர திலகர்டைய முக்கிய நோக்கமாக இருந்தது இந்த தீவிரவாதத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வினை தூண்டுவது அடுத்ததான் மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இது என்ன வழங்குச்சு அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வந்து வழங்கப்பட்டன மாலி சீர்திருத்தத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டது ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அடுத்ததான் தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நிறுவப்பட்டது பால ஹங்காதர திலகர் தன்னாட்சி இயக்கத்தை மும்பையில் நிறுவினார் அணிப்பி அம்மையார் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தன்னாட்சி பெறுவது தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இந்த தன்னாட்சி இயக்கத்தை மும்பையில் தோற்றுவித்தவர் பாலகங்காதர திலகர் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அனிபெசெண்ட் அம்மையார் இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய நோக்கம் என்னென்னா இந்தியர்கள் தன்னாட்சி பெறுவது அடுத்ததான் லக்னோ ஒப்பந்தம் இந்த லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து நடைபெற்றது லக்னோ மாநாட்டில் தீவிரவாதிகள் மிதவாதிகள் வந்து ஒன்று ஒன்றுபடுறாங்க காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சுயாட்சி பெறுவதில் ஒத்துழைப்பை நல்கிட கையெழுத்திடுறாங்க ஜவஹர்லால் நேரு காந்தியை வந்து சந்திக்கிறாரு ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து இந்த லக்னோ ஒப்பந்தம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த லக்னோ ஒப்பந்தத்துல தான் தீவிரவாதிகள் மிதவாதிகள் வந்து மீண்டும் இணைகிறாங்க இவங்க எங்க பிரிஞ்சாங்கன்னா சூரத் பிளவில் வந்து பிரிஞ்சிருப்பாங்க சூரத் பிளவில் இவங்க காங்கிரஸ் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த போட்டிகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் வந்து பிரிஞ்சிருப்பாங்க தீவிரவாதிகள் மீதவாதிகள் இதில் தீவிரவாதிகளின் தலைவராக பாலகங்காதர திலகரும் மிதவாதிகளின் தலைவராக வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவும் வந்து இருந்திருப்பாங்க ஸோ அடுத்து இதில் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சுயாட்சி பெறுவதில் ஒத்துழைப்பு நல்கிட கையெழுத்திடுறாங்க இது வந்து முக்கியம் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கிட்டது மாலி சீர்திருத்தம் இந்த லக்னோ ஒப்பந்தமானது காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சுயாட்சி பெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கியது அடுத்துதான் ஜே நேருவும் ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் முதன் முதலில் சந்தித்தது வந்து இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் ஜவஹர்லால் நேருவும் காந்தியடிகளும் முதன் முதலில் சந்தித்தது லக்னோ ஒப்பந்தம் அடுத்ததா ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்தியாவின் எதிர்கால அரசியல் சீர்திருத்தம் தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்த உறுதி அளிக்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம் வந்து படிப்படியாக முடிவுக்கு வந்தது இது எதன் மூலம்னா ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழின் மூலம் அடுத்ததாக மான்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த திட்டம் மூலம்னா மான்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த திட்டம் மூலம் சீக்கியர்கள் கிறிஸ்துவர்களுக்கும் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கும் தனித்தனி தொகுதிகள் வந்து வழங்கப்பட்டது இந்த மான்டேகு செம்ஸ்போர்டு திட்டத்தின் மூலம் அடுத்ததாக ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது உத்தரவின்றி எவரையும் கைது செய்யவும் விசாரணையின்றி சிறையில் அடைக்கவும் ஆங்கில அரசுக்கு அளித்த அதிகாரம் தான் வந்து ரவுலட் சட்டம் இந்த ரவுலட் சட்டம் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நாடு முழுவதும் கடையடைப்பு மற்றும் மறியல் போராட்டம் வந்து நடைபெற்றது அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரவுலெட் சட்டத்தை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக் எதிர்த்து மக்கள் வந்து போராடுறாங்க ஸோ போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ பஞ்சாபின் தலைவர்கள் டாக்டர் சத்யபால் டாக்டர் சாய்புதீன் கிச்சலு வந்து கைது செய்யப்படுறாங்க இதனை எதிர்த்து மக்கள் அனைவரும் ஒரு இடத்துல அதாவது அந்த அமிர்தசரஸ் என்ற இடத்துல வந்து ஒன்று கூறுறாங்க அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல ஒன்று கூறுறாங்க அப்போ எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி ஜெனரல் டயர் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிடுறாரு இதில் ஏதாளமானவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு அளித்த நைட்வுட் பட்டத்தை வந்து துறந்திருப்பார் அடுத்து தான் கிளாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது உலக முஸ்லீம் மக்களின் சமய தலைவரான காலிப் ஆங்கிலேயர்களால் அவமதிக்கப்படுறாரு இதன் விளைவாக இந்தியாவில் முகமது அலி சௌஹத் அலி கிளாபத் இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இவங்க தான் அலி சகோதரர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய ஃபுல் நேம் முகமது அலி சௌஹத் அலி இவ்வியக்கத்தை இயக்கத்தை காந்தியடிகள் வந்து ஆதரித்தார் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து காந்தி வருவதற்கு முந்தைய சகாப்தம் சுதந்திர விடுத சுதந்திரம் பெறுவதற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் என்னென்ன இது காந்தி வருவதற்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து நிறையா கேட்பாங்க இந்த டாப்பிக்கில் இருந்து ஸோ படிச்சுக்கோங்க இந்த வீடியோ படிச்சுக்கணும்